ஆமாடவர்கள், நான் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் உங்களுடைய கல்விப்பொது தர அதர சாதர தரம் மற்றும் தரம் 10க்கு வரக்கூடிய இந்த தொழில்முறை கடிதம் ராஜகாரி லிபியா அந்த பகுதியில் ஒரு பயிற்சியை தான் செய்ய ட்ரை பண்ணுறோம் நம்ம. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன கேள்வி? பயிற்சி 7. மாதாம்பே அல்மிஸ்வா ஜாதிக பாசலி சிஷ்யநாயகான உப மாதாம்பே அல்மிஸ்வா தேசிய பாடசாலையினுடைய மாணவ தலைவராகிய நீங்கள் திருவண்ணாமலை சுபாவிக வராய நரம்பியும் சந்தகம் திருவண்ணாமலை இயற்கை துறைமுகத்தை பார்வையிடுவதற்காக எஹி வராய எஹி அங்குள்ள வராய அதிகாரி வரையாட்ட வராய துறைமுக அதிகாரிக்கு இல்லையும் லிப்பியா கிளியான் அனுமதி கோரி கடிதம் ஒன்று எழுதுக. 50-60 சொற்களுக்கு இடைப்பட்டதாக 3 மொழியிலையும் குறிப்பிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் யூ கேன் ரீட் அவுட் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பை ஃபாலோவிங் தட் யூ கேன் ஃபார்ம் அ ஆஃபிஷியல் லெட்டர் ஃபார் ஆஸ்கிங் அப்ரூவல் ஃபார் விசிட் நேச்சுரல் ஹார்பர் ட்ரிங்கோமலி. சரி, இப்போ பாருங்க, ஹசன் எழுதுறார் மாணவ தலைவர் எஸ் எம் ஹசன் சிஷ்யநாயகமான தலைவர் அல்மிஸ்வ ஜாதிக பாசல அல்மிஸ்வ தேசிய பாடசாலை மாதாம்பே திகதி. இதெல்லாம் நீங்க கமா கமா போடணும், அதுக்கெல்லாம் பார்த்து சரியா நீங்க அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் சொல்லுவாங்க. என்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ்? வாட் இஸ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ்? கமா, ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்கிளமேஷன் மார்க், ஓபனிங் பிரேக்கட், க்ளோசிங் பிரேக்கட், கோட்டேஷன் மார்க், இன்வெர்டட் கமா, இதுக்கெல்லாம் சொல்றது என்ன? பங்க்சுவேஷன் மார்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மிச்சம் சொல்ல போனால் ஆங்கில படமா போயிடும். ரைட், இப்போ பாருங்க, அப்போ அதெல்லாம் அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது முற்றுப்புள்ளி கமா போட வேண்டியது கமா ரைட், அப்போ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்போ இதை நீங்கள் சரியாக எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் பிள்ளைகள், ஒரு புள்ளி கிடைக்கும் சரியா, ஒரு புள்ளியோட கூட்டுவாங்க ரைட். அப்படி இல்லாட்டி ஒரு முற்றுப்புள்ளி சரி கமா மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் தரமாட்டாங்க. உங்களுடைய ஸ்கூல்ல போடுவாங்க, ஆனால் பெரிய எக்ஸாம்லாம் தரமாட்டாங்க. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோளுங்க, இங்க முடியிற இடத்துல யவன்னா அதாவது அனுப்புற டீட்டெயில்ஸ் தான் இங்க போடுறீங்க. அப்ப அதுக்கு கீழ் வரையில இடது புறமாக வரக்கூடிய மாதிரி என்ன எழுதுறீங்க? அந்த நிறுவனம் குறிப்பிட்ட நிறுவனத்தில் உள்ள பதவிக்கு எழுதுறீங்க வராய அதிகாரி துறைமுக அதிகாரி. அவர் பேரு விமல சேனையா விமல ரத்னையா சுமன சேனையா நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, நம்ம பதவிக்கு தான் எழுதுறது. யார் அந்த சீட்ல இருக்கிறா அவங்க ஆன்சர் பண்ணணும், அதுதான் சட்டம். திருவண்ணாமலை சுபாவிக்க வரா இயற்கை துறைமுகம் திருவண்ணாமலை. அப்ப இங்கேயும் வந்து கமா கமா பங்க்சுவேஷன் மார்க் போட்டு இன்னும் புல் ஸ்டெப் போடணும் ஓகேயா? அப்ப அதோடய பிடிச்சி எழுதுறது இல்லை அந்த இதை, ஒரு வரி விட்டு எழுதுங்க மகாத்மியானி. இதெல்லாம் நேர வரணும், இப்படி நேர வரணும். இதெல்லாம் இது இங்கே எழுதுறது மகாத்மியானி கொண்டு இங்க எழுதுறது தலையங்கத்தை கொண்டு அங்க போய் எழுதுறது அதற்கெல்லாம் புள்ளி குறையும். அப்ப இதெல்லாம் அந்த மாச்சின் எல்லாம் சரியா வரணும் ஓகே? நான் சொல்றது புரியுதா பிள்ளைகளே? இப்ப இதுக்கு 1 இன்ச் நீங்க இடைவெளி விட்டுட்டீங்களா அந்த அதை ஃபாலோ பண்ணணும் கடைசிக்கு. பேப்பர்ல அது அழகா எழுதே இல்லை உங்களுக்கு சரியா? அப்ப பாருங்க மகாத்மியானி அங்கினைக்கும் வந்து கமா வரணும் கட்டாயம். இங்கினம் திருக்குணாமலைன்ற இடத்துல ஃபுல் ஸ்டாப், இது ரெண்டும் கமா பங்க்சுவேஷன் மார்க். அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து புள்ளி தருவாங்க, தலைப்புக்கு புள்ளி தருவாங்க. தலைப்பு வந்து சரியா நடுவில் சென்டர் அமைகிற மாதிரி நீங்க எழுதி கொஞ்சம் பெருசா எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் கலர் பூசி பூவெல்லாம் பூவெல்லாம் வரைகிறது இல்லை, பூவெல்லாம் வரைவாங்க, நட்சத்திரம் எல்லாம் போடுவாங்க, நம்ம வானலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறோம் இல்லையே ரைட். சும்மா ஒஃபீஷியல் கடிதம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும், சித்திரம் எல்லாம் வரைகிறது இல்லை. டைம் டைம் வந்து நேரத்தோட எழுதி நடத்துக்காக வேண்டிய அதுல சித்திரம் வரைகிறது, சித்திரம் வரையணும்னா வேற பேப்பர் ஒன்று இருந்து வரைஞ்சு கொண்டுறீங்க, இதுல வரையாதீங்க சரியா? சுபாவிப்பு வராய நிரம்பியுமே சந்தகா. பாருங்க இவ்வளோ சுருக்கமாக ஹாசன் வந்து தலைப்பை போட்டு இருக்கிறாருன்னு ஒரு விடயத்தை சொல்லணும். இந்த ஸ்கூல்ல உண்மையில இவர் எழுதி அங்க அனுமதியும் கிடைச்சிச்சு ஸ்கூலுக்கு, அந்த மாணவன் அந்த செயலால அனுமதி கிடைச்சிச்சு, போய் பார்த்தாங்க வந்தாங்க. அதெல்லாம் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவும் பிள்ளைகள் எங்கேயாவது. அதனால ஒழுங்கா வாழ்க்கைக்கு தேவைன்னு படிங்க, அது எங்கேயாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இது கட்டாயம் பிரயோசனமா அமையும். இயற்கை துறைமையும் மட்டுமா இருக்கு இலங்கையில? நீங்க சில நேரம் மிருககாட்சாலைக்கு போவீங்க, அனுமதி கோரி அதை லெட்டர் எடுத்துட்டு போங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சின்ன ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் தூளும் அமௌண்ட்டை குறைச்செடுப்பாங்க. நூதன சாலைக்கும் அப்படித்தான்,
சும்மா போய் இறங்கின உடனே பெரிய கணக்கெல்லாம் கேட்க தொடங்கிடுவாங்க. அதெல்லாம் சண்டை எல்லாம் வரும், நிறைய பிரச்சனை எல்லாம் வரும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. சரியான முறையா சிஸ்டமா போனா ஒரு பிரச்சனையும் வராது. பாதையிலையும் தான் சரியான வீதி சமிக்ஞைகளை பின்பற்றி போங்க, ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, எக்சிடனும் குறையும். அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, லைசன் எடுக்க வரைக்கும் தான். அதுக்கு பிறகு வடக்கு வழங்குறதும் இல்லை, கிழக்கு வழங்குறதும் இல்லை, ஃப்ரீவில் வழங்குறதும் இல்லை, பைக் வழங்குறதும் இல்லை, ரோட்ல கடைசி குறுக்கால மாறுறது யாருன்னு வழங்குறது இல்லை. அப்படி போகுதுலாம். சரி, அப்ப ஹசன் நல்ல நேர்த்தியா தலைப்பை போட்டு இருக்கிறாரு. அப்ப ரெண்டு சொல் விட்டு ஒரு பந்தி அமைப்புல தொடங்குறாரு. எப்படி? இகத்து நாம சார்ந்த ஆன்மா, மேலே குறிப்பிட பெயர் குறிப்பிடப்பட்ட நான், மாதம்பையால் மிஸ்வா ஜாதிக பாசலே, மாதம்பை தேசிய பாடசாலையிலே, தஹாத்துன ஸ்ரேணி 13 தரத்தில் இகனுமலபனாத்திர கல்வி கற்பதுடன், மம சிஷ்யநாயக தேவமி, நான் ஒரு மாணவ தலைவராகவும் இருக்கிறேன். அவரை பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. வெரி குட். சுகதுக்கம் கேட்கப்படாது, அதெல்லாம் கேட்கறது இல்லை. அவரை பத்தி சொல்லியிருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியும் அதிகாரிக்கு இது யார் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு. தஹாத்துன ஸ்ரீனியட்ட அதால் 13 தரத்துக்கு உரிய பூகோள வித்யா விஷயே, அதாவது புவியியல் பாட விதானத்திலே திருக்கோணமலை சுபாவிக வராத பிள்ளை பந்து இகனகாத்தியம், திருவோணமலை இயற்கை துறைமுகம், திருவோணமலை இயற்கை துறைமுகத்தை பற்றி 13 தர புவியியல் பாடநெறியிலே கற்றோம், படித்தோம். இவர் பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்ல போறாரு. அப்ப அடுத்த பந்தியில சொல்றாரு தவது மேலும், அப்படி திருவண்ணாமலை டு கோஸ், திருவண்ணாமலைக்கு வந்து நிரம்பி மட்டும் ஆசாவின் சிறுமி, திருவண்ணாமலைக்கு வந்தே இதை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம். எமனிசா, ஆகவே அப்ப பாசல் அப்ப எத்தனை பேர் வர, அந்த விஷயத்தெல்லாம் சரியா கொடுக்கணும், அப்பதான் அங்கே பெர்மிஷன் கிடைக்கும். கேன்டீன்ல எல்லாம் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எமனிசா, அப்ப பாசலே லபன மாச, அதனால எங்களோட பாடசாலையில அடுத்த மாசம் 15 தேதி பலசனி தின குரு பவத்தும் திதினக் சமக, 3 ஆசிரியர்களுடன் சிசுன் ஹத்தலியக்கின் சமன்வித்த, மாணவர்கள் 40 பேர் அடங்கிய கண்டாயமாக் அத்தியாபன வினோத சாரிக்காவே யாமட்ட, 40 மாணவர்கள் அடங்கிய ஒரு குழு கல்வி சுற்றுலா ஒன்றில் அங்கு வருவதற்கு செலசும் திட்டமிடப்பட்டுள்ளது. செலசும் கிடையாது, செலசும்டா திட்டமிடப்பட்டுள்ளது. எமனிசா, ஆகவே மே உபத்துமாக விசேஷாவதானிட்டு முக்கரமின், இதை உங்களுடைய விசேட கவனத்துக்கு கொண்டு வருவதுடன் ருக்னாவல சுபாவிக வராயினர் மீம சந்தகா இயற்கை துறைமுகம், திருவண்ணாமலை இயற்கை துறைமுகத்தை பார்விடுவதற்காக உபத்துமாக லிக்கித் அனுமதி, உங்களுடைய எழுத்து மூலமான அனுமதியினை லபா தினமேன் இதா காரணிகள் இல்லாசிட்டின் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு ஒஃபீஷியல் கடிதம், இந்த முறையில் தான் எழுதுறது. இஸ்தூதி, நன்றி. அப்போ அங்கால சைடில் நீங்கள் என்ன எழுதணும்? நிமாவ முடிவு மேட்ட இப்படிக்கு கம்மா போடுங்க, பங்க்சுவேஷன் மார்க் முக்கியம், விஸ்வாசி விஸ்வாசம் உள்ள உண்மையுள்ள, சிஷ்யநாயகர் மாணவ தலைவர் கட்டாயம் சைன் பண்ணணும்னு நான் சொன்னேன், சைனுக்குரியவருக்குள்ள பேர் எழுதணும், ஏன்னா நீதிமன்றத்தில் அதெல்லாம் பார்ப்பாங்க யார் சைன் பண்ணணும். அப்போ எஸ்எம் ஹாசன் தான் எழுதினவரே தான் சைன் பண்ணியிருக்கிறாரு. ரைட், அப்போ இது சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸ் நான் உண்டை தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு காட்டினேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு 11 தரத்தில் நான் தெளிவாக படிப்பேன். இப்போவுக்கு எக்ஸாமுக்கு வந்தால் நீங்கள் இந்த ஃபார்மெட் இந்த மாதிரி பின்பற்றி நீங்கள் எழுதலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? விக்ரா, ஆயிஷா, சிவகௌரி, தொழில்முறை கடிதம் மட்டும் தான் பார்த்தோம், நாங்கள் 11 ஆண்டில் தெளிவாக படிப்போம். ஓகே, அடுத்து கேட்டிருந்தீங்க நோண்டு போட்டிருக்கிறீங்க, விலங்க இல்லண்டா நோண்டு போட்டிருக்கிறீங்க, இல்லாட்டி டவுட் இல்லைன்ட்டு நோ போட்டிருக்கிறீங்க, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அடுத்தது கேட்டிருந்தீங்க, ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ சுருக்கமாக பதில் சொல்லிட்டேன் இவ்வளோ நேரமும். அப்போ இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு டயலாக் எழுதுறது எப்படி சார்னு, அதை நான் இந்த பிளாக் போர்டில் எழுதுறேன்னு பாருங்க. டயலாக் வந்தால் கட்டாயம் எழுதுங்க, அது தலைப்பு சரியாக புரிஞ்ச எழுதுங்க, ஏண்டா டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்கெல்லாம் புள்ளியெல்லாம் வார மாதிரியே போயிடும். இந்த மொழிபெயர்ப்பு எழுதுறது பேச்சு வழக்கில், என்ன வழக்கு? பேச்சு வழக்கு, கத்தன கத்தன சிங்கள பேச்சு வழக்கில் தான் எழுதணும். அப்படி சொன்னீங்க பேசுற மாதிரி எழுதலாம், சரியா?
ஐபவான் டீச்சர் அப்படின்னு உங்களுக்கு டீச்சர்னு எழுதலாம், இங்கிலீஷ் சொல்ல எழுதலாம், நீங்க பாவிக்கிற சொல்ல எழுதலாம். அடுத்தது அதிபர்கிட்ட போய் இயற்கை துறைமுகம் திருவண்ணாமலைக்கு போறது பத்தி நீங்க கதைக்கிறீங்க. அப்ப அவரோட அனுமதி கோரி அதை நீங்க எப்படி அந்த உரையாடலை செய்யறது? அப்ப முதலாவது விளங்கி கொள்ளுங்க, கத்தன பாசா பேச்சு சிங்களத்தில் எழுதணும், இங்கிலீஷ் சொற்கள் இடைக்கடை போட்டதுக்கு பிரச்சனை இல்லை, இலக்கணம் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் 10க்கு 10 எடுக்கலாம். சரியா நீங்க அந்த விடயத்தோடு எழுதிட்டீங்க, அந்த தலைப்பை தழுவியதாக. அப்ப மாத்ருகாவ தலைப்புக்கு ஏற்ற மாதிரி விடயம் போகணும். மாத்ருகாவ மாத்ருகாவ சரியா, தலைப்பு முக்கியம். அப்ப எத்தனை சொற்கள், முந்தி 50 60 சொற்கள் தந்ததுக்கு இப்ப சொற்கள் இல்லை, யுகல வாக்கிய தாய பஹாக் அப்படின்னா என்ன? யுகல வாக்கிய, யுகல வாக்கிய 10 இல்ல சாரி 5, சோடி வாக்கியங்கள் 5 அப்படின்னா ஏண்ட ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதுக்கு பீண்ட நபர் பதில் சொல்லுவார், திரும்ப ஏன்ற நபர் ஒரு கேள்வி கேட்பார், பீண்ட நபர் பதில் சொல்வார். இந்த எக்ஸாம்க்கு வர எல்லா உரையாடல் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் வந்ததும் இதுக்கு பிறகு வரப்போறது எல்லாம் இருவருக்கு இடையிலான உரையாடலை தவிர 4 5 பேருக்கு இடையில உள்ள உரையாடல் இல்லை. 4 5 பேருக்கு இடையில உள்ள உரையாடலுக்கு சொல்றது சங்வாதயன், சங்வாதயன் இந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் நான் கறி சட்டி மாதிரி அடிச்சு கொள்வாங்க, அதெல்லாம் சங்வாத, புரியுதா? அப்ப ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிறத திபசன்னு சொல்லுவாங்க, தே ரெண்டு பேர் கடையில நடக்கிறது உரையாடல தேபச. என்ன பச உங்களுக்கு வர்றது? தேபச. ஏ ஒன்று சொல்வார், பி ஒன்று சொல்வார், ஏ ஒன்று சொல்வார், பி மறுப்பார், அப்படி. அப்ப 5 வாக்கியங்கள், 5 சோடி வாக்கியம் அப்படின்னா ஒத்தொத்த வாக்கியங்களா 10 வரும், ஒற்றை ஒற்றை வாக்கியங்களாக 12 வந்தாலும் பரவாயில்லை, 14 வரைக்கும் போகலாம், 16 பிரச்சனை இல்லை, ஆனா 8 ஆக கூடாது, தனி வாக்கியம் 8 ஆக கூடாது, அதாவது சோடி வாக்கியம் 4 ஆக கூடாது, புரியுதா பிள்ளை நான் சொல்றது? அப்ப அது இன்ஸ்ட்ரக்ஷன் மிக முக்கியம். அப்ப என்ன தலைப்பு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தருவாங்க எக்ஸாம்ல, அந்த இயற்கை துறைமுகம் வரா என்று போடுறேனே, அந்த இயற்கை துறைமுகத்தை பார்வையிடுறது, ஏன்னா ஒரே விடயத்தை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு புரியறது இல்லையா சார், புரிஞ்சு கொள்றது இல்லையா சார், வராய. அப்ப கேள்வி தருவாங்க எப்படி? லபன மாச பகலசனி தின ரிக்னாவில சுபாவிக வராய நேரம் பீமசாந்தஹா எஹி ஏமட்ட விதுகல்பதி துமா சமக திபசாக் அல்லது சாங்வாதியாக்னு போடுவாங்க, வாக்கிய தஹாய்க்கும் லியான் ஏதா யுகல வாக்கிய பாக்கியம் லியான்னு வரும். அப்போ அதிபரோட போயிட்டு இப்போ உரையாடணும், நீங்க மாணவ தலைவர், ஒப்ப சிஷ்யநாயக்க ஹசன் ஒபேய் சீதான், மாணவ தலைவர் ஹசன் நீங்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த உரையாடலுக்கு மார்க்ஸ் போடக்குள்ள 4 4 பிரிப்பாங்க, நல்ல கவனிங்க, 4 பிரிப்பாங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ். முதலாவது இந்த உரையாடல்ட தலைப்பு உங்களுக்கு தெரியும், தலைப்பு தழுவிதான் போகணும். அப்ப முதலாவது நீங்க சுப பேத்திமசக அவசரம், நீங்க அந்த அதிபர்கிட்ட ஒரே அடிக்கு ஆபீஸ்ல உடைச்சிட்டு போறது இல்லை, சுபபதிமஹா அவசரே அப்படின்னு என்ன, இதுக்கு 2 புள்ளி தருவாங்க, சுபபதிமஹா அவசரே அதிபருக்கு ஆபீஸுக்கு போய் அனுமதி எடுக்கணும் உங்களுக்கு போறதுக்கு, அதே நேரம் கிரீட்டிங்ஸ் குட் மார்னிங் குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லணும், அதுதான் சுபபத்திமன் சொல்றது, அதுக்கப்புறம் அவர் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்ப காரணாவ அவசியத்தாவைய என்ன விடையன்றத அங்கே போய் பேசணும், அது இல்லாமைக்கு வீட்டுல மரத்துல பூ பூத்தது, பூ வாடினது, பூ விழுந்தது, காய் காய்ச்சது, பழமாயினது, அதெல்லாம் கதைக்க கூடாது, அவசியத்தாவைய தேவையை சுருக்கமாக கூறணும். ஏன்னா 5 10 வாக்கியங்கள் நீங்க முடிக்கணுமே பிள்ளைகளே, அது இதெல்லாம் கேட்க இயலாது சரியா, அவசியத்தாவைய. அடுத்தது
மாத்ருகாவட்ட அதால கதாக்கிரியம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறது. தலைப்புக்கு தாண்டி அங்காலங்கால போகலாது. அடுத்தது கௌரவானித சமுகனி அப்படின்னு என்ன பிள்ளைங்க, கௌரவானித சமுகனி கௌரவமான முறையில பிரிஞ்சு போறது. கௌரவானித சமுகனி சமுகனேன். அப்ப இந்த உரையாடல்ல இதுக்கு புள்ளி கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 3 கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு அவசியத்தாவைக்கு ஒரு 8 கொடுப்பாங்க, எத்தனை, இதுக்கு ஒரு 7 கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 2 கொடுப்பாங்க. இப்படித்தான், சாரி, எத்தனை 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 10 புள்ளி, என்ன 10 புள்ளியே கிடைக்கிற 20 இல்லையே. அப்ப இதுக்கு ஒரு 2 அவசியதாக, இதுக்கு ஒரு 2, சரியா, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 1, அப்படி புரிப்பாங்க, புரிச்சுதான் கொடுப்பாங்க புள்ளிகளை. அப்ப பேசக்குள்ள நீங்க என்ன செய்யணும், இப்ப நீங்க ஹசன் நீங்க போறீங்க, இமேஜ் பண்ணுங்க, கட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இங்க நீங்க ஹசன் இடத்தை போடணும், அவர் பேரை உள்ள எழுதணும் ஹசன். அப்ப அவர் சொல்ற விடயத்தை இங்க எழுதணும், அதுக்கு நீங்க நீல பேனை பயன்படுத்துங்க. விதுகல் பதிதுமான்றது அடுத்தவர், அதுக்கு நீங்க கருப்பு பேனையை பயன்படுத்துங்க. ஒரு சம்பவம், ஒரு ஒன்று அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, முடிஞ்சு ஒரு ஜவனிக்கா ஒரு ரோல் முடிஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பேஸை விடுங்க, அதோடைய பிடிச்ச எழுதாங்க, 2 ஸ்பேஸை விட்டுட்டு திரும்பவும் ஹாசன் இது எழுதும். அந்த மாதிரி சோடி வாக்கியங்கள் ஆய்ந்து தான் கேட்கிறது. இப்போ இது ஒரு சோடி வாக்கியம், இது ஒரு சோடி வாக்கியம், அப்படி 5 ஆறுகள் வந்தது, பரவாயில்ல, ரைட். அப்ப ஹசன் சொல்றாரு எப்படி, ஐ பவான் சார் மங்கை தொழிட்ட என்னது சார், ஐ பவான் மங்கை தொழிட்ட என்னது சார் அப்படின்னு கேட்கிறாரு. வணக்கம் சார், உள்ளே வரலாமா? அப்ப விதல் பத்து மாங்கிருந்து சொல்றாரு, ஐ பவான் ஹசன் என்ன வாடி என்ன, வாங்க ஹசன் இறையுங்க அப்படின்னு இது பாட்டிட்டாரு. இப்ப டிரெக்டா போகணும், இப்ப பிரின்சிபல் கேட்கிறாரு, அவசியத்தாவைக்கும் மாத்து, அவசியத்தாவைக்கும் மாத்துன்னு நீங்க கேட்கலாம், அல்லது அது பாரு பேச்சு வழக்கில் கேட்கலாமே, எப்படி கேட்கலாம், ஐ திங்க் ஹசன் மொனோது ஊனாவு, இனி ஹசன் என்ன தேவை என்ன திடீரெண்டு, ஐ ஹதிசியன் அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஹசன் சொல்றாரு, சார்ன்னு சொல்லலாம், சாயான்னு மகாத்மியா அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பேச்சு இங்கிலீஷ் சொல்லத்தான் சார். அப்பி லபனமச பஹலசனிதா இருக்குனாமல சுவாவிக வராய நிரம்பி மட்டும் ஆசை அவங்க இன்னவா சார், ஐ திங்க் ஏக்கிட்ட மம்மனது கரன்னோனே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு, அதுக்கு ஹசன் சொல்றாரு, சார் அப்பிவ லபனமச பஹலசனிதா எஹி எஹி எக்கையான்னு புழுவாந்த சார், எஹி எக்கையான்னு புழுவாந்த சார், எங்களை கூட்டிட்டு போகலுமா. அதுக்கு அதிபர் செல்றாரு, புழுவாம் வாழ மட்டும் சில சும்மா கதலது என்ன குருவரையாக அச்சன் சமக அப்படின்னு அதிபர் ஒரு குண்டை போட்டாரு. என்ன சொன்னாரு, சரி கூட்டிட்டு போகலும், அதுல சரியான போற அந்த திட்டம் அதில் உள்ள அந்த பிளானிங் எல்லாம் எழுதி வகுப்பாசிரியரோட கையொப்பத்தோட எனக்கு வந்து பாரமடிங்க அப்படின்னு அதிபர் சொல்றாரு. சரியா, ஹொந்தாய் சார் பொஹோமே ஸ்தூதி அப்படின்ட்டு ஹசன் சொல்றாரு. அதுதான் கௌரவமான முறையில பிரிகிறது, இஸ்தூதி ஹசன் பட் பாரதி இன்னுக்கோ எனக்கு அதெல்லாம் கையளிங்களே. ஹொந்தாய் சார் நேரத்தை ஹமயமு மீண்டும் சந்திப்போம், ஹமயமு இஸ்தூதி சுபதவசாக் நல்லது ஒரு நாள் அமையட்டும் அப்படின்னு அதை முடிக்கிறது. பெரிசா யோசிக்க தேவையில்லை, என் 5 சோடி வாக்கியங்கள் இதை முடிக்கணும், ரைட். இதெல்லாம் நான் உங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கு, ஒரு 6-7 உரையாடல்கள் இருக்கு, எக்ஸாமுக்கு வர முடியாது பார்க்குற ஓலவளுக்கு. இப்போ நீங்கள் 10 ஆண்டு தலைப்பில் நான் தந்து பயங்காட்ட இல்லை, உங்களுக்கு அடுத்த 11 ஆண்டு வந்ததுக்கு பிறகு தரத்தில் நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தருவோம், சரியா. இப்போ வந்தா இதை பின்பற்றுங்க, ஏதாவது டவுட், ஏதாவது டவுட்டு தான் கேளுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகளுக்கு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் உங்களுக்கு காட்டுறேன், நான் காட்டுறேன் பாருங்க. டயலாக் டயலாக் காணோம். இந்த இருக்கு ஒரு டயலாக் பாருங்க, நான் காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைல? சொல்லுங்க, ஸ்கிரீன் தெரியுதா? அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி பாருங்க, சங்வாதயா அப்படின்னு சொல்லலாம், திபசனும் சொல்லலாம். சரியா, சங்வாதயன்னா ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கு மேற்பட்ட எல்லாத்துக்கும் சங்வாதய தான். திபசன்டா ரெண்டு பேர் மட்டும். சரி, வைத்தியரசம் ஹசனிபோ உபாத்திர சேவத்து சங்வாதய, நோயுற்ற உங்களுக்கும் வைத்தியருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு உரையாடல். மம நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹசன் ஒபேசி தான்னு நீங்க ஹசன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இப்படின்னு ஒன்று தராட்டி நீங்க எழுதுங்க. மம வைத்தியரையான், நான் வைத்தியர். மம சுப உதேசனாக் பாருங்க, பெஸ்ட்டுக்கு அப்ப ஒரு நல்ல பிரவேசத்தை எடுக்கணும். சுப உதேசனாக் டாக்டர், வைத்தியரையான்னு சொல்ல தேவையில்லை, டாக்டர்னு சொல்லுங்க. டாக்டர்னு தானே பேச்சு வழக்கில் நீங்க சொல்றது. டாக்டர் சந்திச்சா சுப உதேசனாக் டாக்டர், நல்ல நல்லதொரு காலை பொழுது அமையட்டும் டாக்டர். வைத்தியவரையா டாக்டர் சொல்றாரு, சுப உதேசனாக் கோப்பட்ட உங்களுக்கும் இனிய காலை பொழுது. என்ன வாடி என்ன, வாருங்க இறையுங்க, வாங்க இறையுங்க. வைத்தியரா கேட்கிறாரு, முனவது அசனி இப்பயா, என்ன காய்ச்சல், என்ன வருத்தம்னு கேட்கிறான். அதுக்கு நான் சொல்றேன், ஏஹே போலையா கேதிலா டாக்டர், கண்ணுல போல் ஒன்று பட்டுட்டு டாக்டர். வைத்தியரையா கேட்கிறாரு, ஆ என்ன பூதா, ஏஹே பலமோ ரீதனவாது, வாங்கம்மா பாப்போம் கண்ணு வலிக்கிறதா ரீதனவாது. ஓ டாக்டர், ஆம் டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. அவர் வைத்தியர் கேட்கிறாரு, வாக்கு நம்ம மோக்காக்குது. இப்போ அவர் பார்த்துட்டு இப்போ வயசு உராது இதெல்லாம் கேட்பாரு, இப்படி எழுதுறது தானே. மகே நம ஹசான், ஹஷான் ஹஷான் என்று பேர். வைத்தியரை கேட்கிறார், வயசு வயது அவருது 15. வைத்தியரை கேட்கிறாரு, ஏஹே வந்துட்டு பரிசங்கிறக்கண்ண, கண்ணை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க, பொடிக்கிறண்ணை பா கசக்க வேண்டாம். மாம ஹொந்தாய் டாக்டர், நல்லது டாக்டர். அவர் வைத்தியரை கேட்கிறாரு, சொல்றாரு, மாம பேஹத்தாக்கு தெரியணும், நான் மருந்து ஒன்று தாரேன், மே பேஹத்த ஃபார்மசி இங்க அண்ணன், இதை ஃபார்மசியில் எடுங்க. தவ தவஸ்தேக்கு இங்கே வில்ல மாட்ட பெண் நான், இப்போ இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு நாளில் வந்து எனக்கிட்ட காட்டுங்க, இல்லை மட்டும் பெண் வாங்க. அப்போ கௌரவான முறையில் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு, ஹுந்தாய் டாக்டர் போகோமை ஸ்தூதி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இதுதான் சரளமான ஒரு உரையாடல், பெருசாக யோசிக்க தேவையில்லை. ரைட், அப்போ நீங்கள் கேட்டீங்க கடிதம் எப்படின்னு சொன்னேன், உரையாடல் எப்படின்னு கேட்டீங்க சொன்னேன். ரைட், வேறு சரி, வேற டவுட் இல்லை போல. அப்ப முடிச்சுக்கொள்வோம். ரைட், அடுத்த கிழமை முதல் பேப்பர் ஒன்று செய்வோம். சரியா, ரைட். அப்ப அடுத்த கிழமை சந்திப்போம். சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான இரா பொழுது அமைய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். லபன சத்திய ஹம்பியமோ ஹம்பின துருப சீல தினாட்டம் சுபம் சுபராத்திரியாக்கியவா கீழ பிரார்த்தனா கிரமி நம் சமூக அண்ணமா. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.